வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை அண்மித்து கடற்பகுதியில் இலங்கை கடலெல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 12 இந்திய மீனவர்கள் இன்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மீன்பிடி படகொன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைதான இந்திய மீனவர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக விசாரணைக்காக மயிலிட்டி கடற்றொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 716 அதிகரித்துள்ளது. அதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 225 முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 491 முறைப்பாடுகளும் 15 ஏனைய முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 54 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் தேர்தல் குறித்த வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் வன்முறை சம்பவங்கள் 6 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினமும் நாட்டின் மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை மன்னர் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தி அழுத்துக்கு 40-45 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை வேளைகளில் ஏற்படும் தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்த படுகின்றார்கள். மெக்டொனால்ட்ஸ் கோர்பரேஷன் மற்றும் அதன் இலங்கை உரிமை பங்காளியான இன்டர்நேஷனல் ரெஸ்டாரன்ட் சிஸ்டம்ஸ் ஆகியன பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட சட்ட ரீதியான தீர்வை தொடர்ந்து தமது வர்த்தக உறவை முறைத்து கொண்டுள்ளன. அந்த நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை உரிமையின் கூட்டாண்மை நிறுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தியது மற்றும் அதன் ஆதரவிற்காக பொதுமக்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஊடகங்களில் வெளிவந்த வதந்திகள் அல்லது ஊகங்களை நிராகரி அந்த நிறுவனங்கள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளன. மேலும் அந்த அறிக்கையில் தீர்வுக்கான விதிமுறைகள் பற்றிய விவரங்களை வழங்கவில்லை. அத்துடன் மெக்டொனால்ட்ஸ் இலங்கையில் புதிய செயற்பாடுகளை தொடருமா என்பது தொடர்பிலும் குறிப்பிடப்படவில்லை. விசாவின்றி சட்டவிரோதமான முறையில் நாட்டில் தங்கியிருந்த வெளிநாட்டு தம்பதியை கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக கந்தானு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 39 மற்றும் 32 வயதுடைய ரஷ்ய பிரஜைகள் என்பது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தளபதி விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு இன்று விக்கிரவாண்டியில் நடக்கின்றது. விஜயின் முதல் மாநில மாநாட்டை முன்னிட்டு விக்கிரவாண்டியே திருவிழா போல் களை கட்டி வருகின்றது. அந்த வகையில் இதற்காக அங்கு பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சுமார் 176 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் தொண்டர்களை மாநாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை கட்சியின் அமைப்பாளர்கள் மேற்கொண்டிருந்தனர். இதற்கிடையில் 800,000 பேர் வரை வரும் நிலையில் 50,000 இருக்கைகளே உள்ளன. இதனால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகக்கூடும். இதன் காரணமாகவே முதியவர்கள், சிறார்கள், உடல்நலம் குன்றியவர்கள் மாநாட்டுக்கு வர வேண்டாம் என விஜய் அடுத்தடுத்து கூறி வருகின்றார். இந்த மாநாட்டை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்திலிருந்து ஒரு சிறிய ரக விமானம் புறப்பட்டது. நடுவானில் சென்றபோது மற்றொரு விமானம் மீது அந்த விமானம் மோதியுள்ளது. இதனால் மக்காதூர் பகுதியில் உள்ள ஒரு பூங்காவில் அந்த இரு விமானங்களும் நொறுங்கி விழுந்துள்ளன. அப்போது அந்த விமானங்கள் தீப்பிடித்ததால் அங்கிருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்துள்ளனர். எனினும் இந்த விபத்தில் விமானிகள் உட்பட 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர். இது குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரின் 2வது போட்டியில் நியூசிலாந்து அணி அபாரமாக வெற்றி பெற்று 2-0 என தொடரையும் கைப்பற்றியது. இதன் மூலம் இந்திய மண்ணில் தனது ஆதிக்கத்தை நியூசிலாந்து அணி செலுத்தியிருக்கின்றது. மேலும் இந்த தொடரில் இந்திய அணி தோல்வி அடைந்ததன் மூலம் சொந்த மண்ணில் டெஸ்ட் போட்டிகளில் அதிக தோல்விகளை கண்ட தலைவராக ரோஹித் சர்மா மாறியிருக்கின்றார். அதுவும் இந்த நூற்றாண்டில் ஒரு தலைவராக சொந்த மண்ணில் அதிக டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியை தழுவிய இந்திய தலைவர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மா முதலிடம் பிடித்துள்ளார். இதுவரையில் மொத்தமாக சொந்த மண்ணில் 15 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியதில் 4 போட்டிகளில் தோல்வியை தழுவியுள்ளார். மேலும் இவருக்கு பின்னால் 3 தோல்விகளுடன் MS தோனி மற்றும் கங்குலி ஆகியோர் 2ம் இடத்திலிருந்து வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக இந்தியா தக்க வைத்த சாதனையையும் நியூசிலாந்து அணி இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றி அந்த சாதனையையும் உடைத்துள்ளது. அதாவது 12 ஆண்டுகளாக இந்திய அணி தனது சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரில் தோல்வியடைந்தது இல்லை. ஆனால் இந்த தொடரின் தோல்வியின் மூலம் அதுவும் நிகழ்ந்துள்ளது. இந்த மோசமான சாதனையும் ரோஹித் சர்மாவின் தலைமையில் நடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.